தாயாம் திரு அவை மே மாதம் 5ஆம் தேதி புனித ஆஞ்சலோ என்கின்ற இந்த புனிதருடைய வாழ்வு திருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகின்றது. மார்க்கு நற்செய்தி 1வது பிரிவு 14-15 வார்த்தைகள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தி பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். இந்த வார்த்தைகளை மனதிலே பதிய வைத்தவர்களாக புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை இப்பொழுது நாம் கேட்டறிவோம். 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் யூதாவில் உள்ள எருசலேமில் ஒரு யூத குடும்பம் வாழ்ந்து வந்தது. அக்குடும்பத்தில் இருந்த பெண் மிகவும் பக்தியானவள். ஒரு சமயம் அன்னை மரியா அந்த பெண்ணுக்கு தோன்றி, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மெசியா ஏற்கனவே வந்துவிட்டார். உனக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறக்கும். அவர்களில் ஒருவன் திருச்சபையில் பிதா பிதாவாகவும் மற்றவன் கார்மேல் சபையில் சேர்ந்து பின்னாளில் மறை சாட்சியாகவும் உயிர் திறப்பான் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். இந்த காட்சிக்கு பிறகு அந்த பெண்ணும் அவளுடைய கணவரும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார்கள். 1 ஆண்டுகள் கழித்து மரியா அந்த பெண்மணிக்கு சொன்னது போன்று அவளுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்களில் ஒருவர்தான் இன்று நாம் நினைவு கூறுகின்ற ஆஞ்சலோ. ஆஞ்சலோ வளரும் போதே இறை அச்சத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி வந்தார். கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு போன்ற மொழிகளிலும் அவர் புலமை பெற்று விளங்கினார். இப்படி நாள்கள் மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்த தருணத்தில் ஆஞ்சலோவின் பெற்றோர் இறந்து போனார்கள். ஆஞ்சலோவிற்கு 18 வயது நடக்கும் போது அவர் கார்மேல் சபையில் துறவியாக சேர்ந்தார். அங்கு அவர் மிகவும் முன்மாதிரியான துறவியாக வாழ்ந்து வந்தார். ஒரு சமயம் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் இயேசு அவருக்கு முன்பாக தோன்றி, ஆஞ்சலோ, நீ உடனே சிசிலிக்கு புறப்பட்டு சென்று அங்கு நற்செய்தி அறிவி என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். அப்போது ஆஞ்சலோ வேறு எதுவும் யோசிக்காமல் உடனே சிசிலிக்கு புறப்பட்டு சென்றார். போகிற வழியில் இருந்த பலேர்மோ என்ற இடத்தில் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து 200 மேற்பட்டவர்களையும் மனம் திருப்பினார். தொடர்ந்து அவர் லாகத்தா என்னும் இடத்திலும் நற்செய்தியை அறிவித்து பலரை மனம் திருப்பினார். லாகத்தா என்ற இடத்தில் அவர் நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கும் போது தவறான முறையில் வாழ்ந்து வந்த பெரெங்கினோஸ் என்பவனை குறித்து கேள்விப்பட்டார். உடனே அவர் பெரெங்கினோஸிடம் சென்று அவனுடைய தவற்றை சுட்டி காட்டினார். இதனால் அவன் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டவனாய் நினைத்தான். அவரை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தான். எனவே அவன் அதற்கான தருணத்திற்காக காத்து கொண்டிருந்தான். ஒரு சமயம் ஆஞ்சலோ மக்களுக்கு முன்பாக போதித்து கொண்டிருக்கும் போது பெரெங்கினோஸின் ஆட்களில் ஒருவன் கூட்டத்திற்குள் புகுந்து ஆஞ்சலோவை வெட்டி கொன்று போட்டான். அவர் கொல்லப்படுவதற்கு முன்பாக தன்னை கொல்ல வந்தவனை மனதார மன்னித்து விட்டு தன்னுடைய உயிரை துறந்தார். தூய ஆஞ்சலோவின் வாழ்வின் வரலாற்றை வாசித்து பார்க்கும் போது அவர் தன்னை கொல்ல வந்தவனையும் மன்னித்து அவனுக்காக ஜெபித்தார் என்று அறிந்து கொள்கின்றோம். இவ்வாறு அவர் தீமை செய்வதற்கும் நன்மை செய்பவராக, பகைவரை மன்னிப்பவராக விளங்கினார். தூய ஆஞ்சலோவை போன்று நம்மால் தீமை செய்தவர்களை மன்னிக்க முடிகின்றதா, அவர்களுக்கு தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய முடிகின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளினிலே நாம் அவரை போன்று தீமை செய்வோருக்கும் நன்மை செய்வோம். ஆண்டவரின் நற்செய்தியை வல்லமையோடு எடுத்துச் சொல்லுவோம். அதன் வழியாக இறையருளை சுதந்தித்துக் கொள்ள விழைவோம்.